சென்னை தலைமைச் செயலகத்தில் பாஸ்திபால் கோப்பை சுற்றுப்பயணம் நிறைவு பெற்றதை அடுத்து வீரர்கள் கோப்பையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி கோப்பை சென்னை வந்ததையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்று வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7வது ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2023 போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு வழங்கப்படும் பரிசு கோப்பை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்படும் வகையில் பாஸ்திபால் என்ற நிகழ்ச்சி கடந்த 20ஆம் தேதி சென்னையில் தொடங்கப்பட்டது. கோப்பை சுற்றுப்பயணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி ஒவ்வொரு மாவட்டமாக சென்று சென்னை வந்தடைந்திருக்கிறது. ஆடவருக்கான ஆசிய சாம்பியன் டிராபி ஹாக்கி தொடர் சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் நாளை முதல் வரக்கூடிய 15ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், கொரியா, சீனா, மலேசியா, ஜப்பான் ஆகிய 6 அணிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த நிலையில் தான் இந்த கோப்பையை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் காண்பித்து தற்போது வாழ்த்து பெற்று வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.